ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் வித் ஆஷ். நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருந்ததுனா எப்படி இந்த லாஸை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், ஒருவேளை இந்த பிஸ்னஸை ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம், நீங்கள் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இந்த இன்டர்வியூவில் நம்ம ரிஜெக்ஷன் நடந்ததுனால எப்படி இந்த ஃபெயிலியரை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம், ஏன்டா நம்ம லைஃப் இப்படி இருக்குது, எல்லாமே ஒரு ஃபெயிலியராக இருக்குது, எப்போ தான் நம்ம சக்ஸஸை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஒருத்தருடைய வாழ்க்கை கதையை தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க, பாசிட்டிவாக உணர்வீங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் வந்து அந்த சக்ஸஸ் அப்போ முன்னாடி ஃபெயிலியர்னு ஒன்று வந்திருக்கோம் இல்லையா, அதை எப்படி கடக்கணுன்றதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் வந்து தீர்மானிக்கப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான ஒரு குடும்பம், ரொம்ப வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல குழந்தை வந்து அங்க பிறக்குறாங்க. சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போக போக நாட்கள் ஓடுது, அவருக்கு ஒரு 9 வயது ஆகுது, பள்ளி ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வராரு, மற்ற குழந்தைங்க மாதிரி அவரும் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல அவருக்கு ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த அளவு வந்து வறுமையா இருக்காங்க, அவங்களுக்கு இவர் வேலைக்கு போனா அதுவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால அவர் தன்னுடைய 9வது வயதுல பள்ளி படிப்பை வந்து நிறுத்திடுறாரு. அதனால அதுக்கப்புறம் வந்து 9வது வயதுல ஒரு வேலையும் சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்து அந்த பணம் வந்து அந்த வீட்டுக்கு உதவியா இருக்கட்டும், அவருடைய குடும்பத்திற்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் வேலையில சேர்றாரு. வேலையில சேர்ந்து அந்த வேலையில அவர் போயிட்டு இருக்காரு. எப்படி வேலைன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு முடிகிற வரைக்குமே வந்து நிறைய வேலை வந்து அவர் செய்யறாரு அந்த சிறு வயதுலேயே. அதுக்கப்புறமா காலங்களும் நிறைய ஓடுது, அதுக்கப்புறமா வந்து ஒரு இளம் வயது அடைகிறாரு. தன்னுடைய 22வது அந்த வயதுல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு வேலையில வந்து அவர் ஜாயின் பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில வந்து வேலை கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அந்த உதிரி பாகங்கள்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில அவருக்கு வேலை கிடைக்குது. அவர் சேர்றாரு. அந்த டைம்ல தான் அவருக்கு கல்யாணமும் ஆகுது. ஸோ அவருக்கு நிறைய பொறுப்புகளும் இருக்கு, கடமைகளும் இருக்கு. அந்த டைம்ல வந்து தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும், ஸோ வேலைக்கும் போகணும், சம்பாதிக்கணும் நிறைய அப்படின்னு அவருக்கு அந்த கனவுகளும் இருக்கு. ஆனா அதே டைம்ல அவர் அந்த கம்பெனியில நார்மலா எல்லாரும் வேலை செய்யற மாதிரி மட்டும் வேலை செய்யல, அதுல இருந்து தான் ஏதாவது கத்துக்க முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி என்ன கத்துக்க முடியும் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எலக்ட்ரிசிட்டியில எப்படி உதிரி பாகங்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, இதை விட பெட்டரா அவரால் வந்து ஒரு இதை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்லாம் வந்து அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு. அங்க இருக்கும் போதே கூட அவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன சின்ன அந்த உதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டா வந்து பண்ணி பாக்குறாரு. தான் வந்து ஏதாவது ஒரு பெட்டர்மெண்டா வந்து ஏதாவது ஒன்னு உருவாக்க முடியுமா, இந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி ஏதாவது ஒன்று உருவாக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஸோ அவர் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பாக்குறாரு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாரு. அது அந்த ஒரு டைம்ல தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அவங்க கம்பெனியில. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்பெக்டரா வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை வந்து திறமையா பண்றோம், அதனால நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அவர் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி பண்ணி பாக்குறாரு இல்லையா. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த இதில் ஒரு அந்த கம்பெனியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பொருளை விட தான் வந்து ஒரு பெட்டரான ஒரு எலக்ட்ரிசிட்டி இதை வந்து உருவாக்குறாரு. சாக்கெட்டை உருவாக்கி தன்னுடைய பாஸ்கெட்டை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு இது வந்து இங்க இருக்கிறத விட பெட்டர்மெண்ட்டா இருக்கு, இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. பட் வந்து பாஸ் என்ன சொல்றாரு, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஒரு டைம்ல அவர் ரொம்ப தோண்டு போயிடுறாரு, என்னடா இது நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் பட் வந்து வேண்டாம் சொல்றாங்க அப்படின்னு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏற்படுது. பட் செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா இவர்கிட்ட வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கத்துக்கணும். நம்மளை சுத்தி எத்தனை பேர் வேணாலும் நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், யாரு என்ன வேணாலும் சொல்லலாம், அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றத பொறுத்துதான் இருக்கு. ஸோ இவரும் அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே பாஸ் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க, பட் அவரே நினைக்கிறார் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், இது வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, இது வந்து நான் அவர் நினைக்கிறாரு நான் உருவாக்கின இந்த பொருள் வந்து மற்ற இதை வந்து மற்ற பொருளை விடவும் பெட்டர்மெண்ட்டா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி அந்த சாக்கெட் வந்து மற்ற பொருள்களை விடவும் பெட்டர்மெண்ட்டா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு,
அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒய்ஃப் கிட்ட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி சொல்றாங்க. அதே டைம்ல அவரு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பாஸ் சொன்னாரு சரி, அந்த ஒரு டைம்ல அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து தனியா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி உருவாக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மேனுஃபேக்சரிங் கம்பெனி உருவாக்குறதுன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதற்கு நிறைய நம்ம வந்து முதலீடு போடணும், முதலீடு போட்டாதான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உருவாக்க முடியும். ஸோ அவர் என்ன பண்றாரு, இதை பத்தியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்றாரு, நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி உருவாக்கலான் இருக்கேன், இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்லாம் வந்து அவர் யோசிக்கிறாரு செய்கிறாரு, அதை பத்தி எல்லாமும் ஷேர் பண்றாரு. ஆனா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நீ வந்து ஒழுங்கா வேலைக்கு போ, இதெல்லாம் பண்ணாத, நீ வேலைக்கு போ, சம்பாரி குடும்பத்தை பார்த்துக்கோ, இந்த மாதிரி நீ முயற்சியெல்லாம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டனா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஃபெயிலியரை பார்த்து பயப்படல. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து இதை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, தனியாக வந்து தான் சேர்த்து வச்ச அந்த காசு எல்லாத்தையும் வந்து முதலீடாக போட்டு ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. ஸோ உருவாக்கிட்டு அதுலேருந்து நிறைய பொருட்களை உருவாக்குறாரு. அப்படி வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி சாக்கெட்டை உருவாக்குறாரு. எலக்ட்ரிசிட்டி சாக்கெட் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து அந்த பிளக்லாம் வந்து பிளக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி சாக்கெட்டை வந்து அவர் உருவாக்குறாரு. அதை வந்து அவர் யார் கூட சேர்ந்து பண்ண, ஏன்னா வந்து அந்த டைம்ல அவர் ஒரு எம்ப்ளாயி வச்சு அது அவங்களுக்கு வருமானத்துக்கு அவங்களுடைய சம்பளம்லாம் கொடுத்து பண்ற அளவுலாம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் உருவாக்கல. ஸோ கம்பெனின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு. அதில் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வீட்லேயும் வந்து அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி சாக்கெட்ஸ்லாம் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. உருவாக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கண்டிப்பாக வந்து சேல் பண்ணோம் இல்லையா, சேல் பண்ணாதான் வருமானம் வரும். ஸோ சேல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எப்படி சேல் பண்ணலாம், அதனால என்ன பண்றாங்க, கணவனும் மனைவியும் வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் ஷாப்ஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள் எல்லாம் ஏறி இறங்கி, இது மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, இதை வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்ல இருக்கிற மற்றதை விடவும் இது வந்து கம்மியான ப்ரைஸ்லையும் இருக்கும், பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல் பண்றாங்க. அவங்களுடைய மாடலையும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் யாருமே வந்து அதை நம்ப தயாரா இல்லை, அதனால வந்து அவங்க ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சேர்த்து வச்ச அந்த காசெல்லாம் எதுல போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி சாக்கெட் உருவாக்குறதுல தான் வந்து அவங்களுடைய முதலீடை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல அவர் இருக்கிற மொத்த காசையும் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி சாக்கெட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதே டைம்ல அவங்களுடைய ஃபேமிலியும் ரன் பண்ணி ஆகணும், அவர் அந்த இருந்த வேலையும் விட்டுட்டாரு. ஏன்னா அவர் இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்கிறாரு, அவருடைய வேலையை விட்டுட்டாரு. ஸோ வருமானம் இன்னும் ஒண்ணுமே இல்லை, அதனால கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து ஏன் நம்ம இந்த பண்றோம், நம்ம விட்டுடலாமா அப்படின்னு எண்ணம் வந்தாலுமே, இல்லை நம்ம பண்றோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்டா செல்ஃப் கான்ஃபிடென்ஸா அவர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு அவருக்கு அவரே. ஒரு டைம்ல இப்படியே போயிட்டு இருக்கு, எப்போதான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்னு இருக்கும் இல்லையா, லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா போராடிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய லைஃப்லயும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு திருப்பு முனை ஏற்படுது. எது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி சாக்கெட்ஸ் பண்றதுக்கான ஆர்டர் கிடைக்கணும், அதாவது 1000 வந்து நீங்க இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதுதான் அவருடைய லைஃப்லயே கிடைச்ச ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த 1000 ஆர்டரை வந்து அவர் பண்ணி கொடுக்குறாரு. இப்படியே வந்து சின்ன கம்பெனியா இருந்த அந்த ஒரு கம்பெனி வந்து பெரிய கம்பெனியா மாறுது. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு, இது வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னும் போது, இந்த சின்ன கம்பெனி வச்சுட்டு நம்ம உருவாக்குறோம் சரி, அதை சேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் கம்பெனிலாம் வேணும், அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல்ஸ் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ அதில்லாமும் வந்து அவர் வேலைப்பாடுக்கு ஈடுபடுறாரு. ஏன்னா வந்து நம்ம சின்ன கம்பெனியாக உருவாக்கின இந்த கம்பெனி வந்து இதோட நின்றுடக்கூடாது இல்லையா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாரு, இவர் படிக்கவும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கரெக்டாக படிக்கவும் இல்லை, ஆனால் அவருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பற்றின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி அவர் அந்த வந்து ட்ரிக்கியாக பண்ணுறாரு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அது எல்லாத்தையும் வந்து உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு தன்னுடைய அந்த சின்ன கம்பெனியை ஒரு 100 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய கம்பெனியாக கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இப்போ 2 லட்சத்துக்கு மேலே வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய கம்பெனியில் அந்த கம்பெனியும் ஒன்று, அது வேற எந்த கம்பெனியும் இல்லை. அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானசோனிக். எந்த ஒரு கம்பெனி வந்து எந்த ஒரு பர்சன் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி சாக்கெட்டை உருவாக்கும் போது அவங்களுடைய பாஸ் வந்து இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, அந்த கம்பெனியில் தான் ரேடியோ தயாரிச்சிருக்கு, வாஷிங் மிஷின் தயாரிச்சிருக்கு, ஏசி, அதுக்கப்புறம் டிவி, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பானசோனிக் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதே எந்த ஒரு சின்ன கம்பெனி அவர் வந்து யாருமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, யாருமே வந்து இல்லை இது வேலைக்காகாது, இது உன்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சு அவர்
அந்த ஒரு சின்ன கம்பெனியை தனிச்சு அதையே வந்து ஒரு பானசோனிக் பெரிய கம்பெனியாக உருவாக்கி காமிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து இதுக்கு பானசோனிக்னு பேர் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து அவங்களுடைய ஊரில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் தான் வந்து முன்னாடிலாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பானசோனிக் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமை உருவாக்கியிருக்காங்க. பட் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியில் பானசோனிக்கு ஒரு முக்கியமான கம்பெனியாக வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொனஸ்கே மட்சுஷிதா. இவருக்கு அவருடைய நாட்டில் அதாவது ஜப்பானில் பல விருதுகள் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மலேசியா அண்ட் பெல்ஜியம் போன்ற நாடுகளிலையும் வந்து இவருக்கு விருதுகள் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இவர் வந்து படிக்கலை அப்படின்னு சொன்னேன். இவருக்கு படிப்பு இல்லை அப்படின்னாலுமே அவருடைய பேர்லேயே வந்து ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அவர் அந்த கோர்ஸுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஷிப் இன் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த கோர்ஸ்க்கு இவருடைய பேரை வைக்கிறாங்க, கொனஸ்கி மட்சுஷிதா ப்ரொஃபஸர்ஷிப் இன் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸை உருவாக்குறாங்க. ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய படிப்புலேயோ இல்லை பணத்துலேயோ இல்லை. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்போ நம்ம ஒரு விஷயத்தை விடாக்கூடிய நம்ம நம்புகிறோமோ அப்போ அந்த ஒரு ட்ரீம் வந்து நமக்கு நினைவாகும். நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை நோக்கி பயணப்பட்டுட்டே இருங்க. அதில் நிறைய ஃபெயிலியர் வரலாம், ஏன் நிறைய பேர் சொல்லலாம், 1000 பேர் கூட சொல்லலாம் உங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே நீங்கள் சொல்லியிருப்பீங்க இதை என்னால் பண்ண முடியும்ன்ட்டு, அது அவங்க நம்ப மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்லுவாங்க இதை உன்னால் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ அதையே நீங்கள் நம்பணும். அதனால் உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது, அந்த ட்ரீமை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பயணப்பட்டுட்டே இருங்க. எத்தனை ஃபெயிலியர் வந்தாலும் அந்த ஃபெயிலியருக்காக துவண்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அந்த ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், அந்த ட்ரீம் வந்து உங்கள் கைக்கு வரும். ஸோ அந்த டைம் வந்து இதே மாதிரி உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியும் ஒரு வீடியோவில் வரலாம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைபை ஏற்படுத்தியிருக்கேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே உங்களுடைய அடுத்த முயற்சிகளை தொடங்குங்க. உங்களை அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை அன்டில் தென் பாய், சைனிங் ஆஃப், உங்கள் ஆஷ். தேங்க்யூ.